வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கம் தேர்தலுடைய தீர்ப்பு இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதை நான் வரவேற்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற்றாலும் உடனடியாக நடிகர் சங்கம் கட்டிடத்தை கட்டி முடிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய முதல் வேண்டுகோள். அது நானாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, அதை செய்யணும். ஏன்னா அந்த கட்டடம் கட்ட முடியாமல் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அந்த கட்டடத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கம்பியெல்லாம் துடுபிடிச்சு போயிருக்கு. அந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டால்தான் நம்முடைய உறுப்பினர்கள், நாடக நடிகர்கள், சங்க உறுப்பினர்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். அது கட்டுற வரைக்கும் எல்லாருமே கஷ்டத்தெல்லாம் இருக்க முடியும். பாவம் அவங்களுக்கெல்லாம் பென்ஷன் கூட கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சங்கத்தில இருந்து. என்னால ஆன முடிஞ்ச உதவியை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 பேருக்கு மாசம் பென்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இந்த கொரோனா பீரியட்லயும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பிள்ளைகளை, பேரன்களை என்னுடைய வேல்ஸ் யூனிவர்சிட்டியில ஃப்ரீயா படிக்க வச்சுட்டும் இருக்கிறேன். இது எப்பவுமே தொடர்ந்து நடக்கும். இதுல வந்து நான் வெற்றி பெற்றாலும் வேற யார் வெற்றி பெற்றாலும் இந்த நான் செய்து கொண்டிருக்கிற உதவிகள் என்னென்றைக்கும் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு நேற்று இதை பண்ணல, கிட்டத்தட்ட 15-20 வருஷமா நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய மறைந்த தந்தை ஐசிறிவேலன் வந்து இதில் உறுப்பினராக இருந்தாரு. அவருடைய நினைவாக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் வந்து மேல்முறையீடு போறீங்களான்னு என்ன கேட்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் 2.5 வருஷத்துல நான் ஒரு நாள் கூட எந்த கோர்ட்டுக்கும் நான் போனதில்லை. நடிகர் சங்கம் விஷயமா ஒருத்தர் பெஞ்சமின்ன்றவரு ஓட்டு கிடைக்கலன்றதுக்காக தான் அவர் போனாரு. அது கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட 2020ல் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, இந்த நடந்த தேர்தல் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு மேல்முறையீடு போனது யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மேல்முறையீடு போகாம இருந்திருந்தா இந்த 2 வருஷத்துல கட்டணம் கட்டி முடிச்சு இன்னைக்கு வாடகை விட்டு எல்லா நடிகர் சங்க உறுப்பினர்களுடைய இதுவுமே கஷ்டங்கள்லாம் நீங்கி இருக்கும். ஆனா அந்த மேல்முறையீடு போனதுனால இன்னைக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம கட்டணத்தை கட்ட முடியல. அந்த தவறை நான் ஒரு காலமும் நான் செய்ய மாட்டேன், வேற யாரையும் செய்யவும் விடமாட்டேன் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.